ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனஸ் பிளேஸ் ஹோப் யார் ஆல் ஃபைன் எல்லோரும் கவனமாக இருந்துக்கோங்க நம்மளோட ஆன்லைன் க்ளாஸஸ் போய்ட்டு இருக்கு இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் கொடுத்துருக்க மெயில் ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி நம்மளோட ஓல்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா எம்ராய்டரி வீடியோஸ் எல்லாம் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இன்றைக்குள்ள வீடியோக்கு போயிடலாம் வாங்க ஸோ இன்னைக்குள்ள வீடியோ என்னென்னா ஒரு கேரளா சாரீ இருக்குது இல்லையா நம்ம கசவு சாரி சொல்லுவோம் இல்லையா அந்த சேரீயில் அதை எப்படி நம்ம மேக்கவுட் பண்ணலான்னு தான் ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் நான் வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன் ஸோ இந்த டிசைனை வச்சு எப்படி நம்ம அந்த சாரி டிசைன் பண்ணலான் தான் எங்கெல்லாம் வந்து நம்ம அந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நான் அந்த இடத்துல நான் அந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு லேசி டைசி ஸ்டிச் அண்ட் சாட்டன் ஸ்டிச் சிம்பிளான ரன்னிங் ஸ்டிச்செல்லாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிற ஒர்க் தான் இது இதுக்கு நான் சில்த் எடுத்திருக்கேன் இந்த ஃபுல்லாக வந்து நான் இந்த டார்க் பீச் கலர் சேரீ தான் இந்த சில்க் த்ரெட் தான் கொடுக்குறேன் ஸோ இதுக்கு நீங்கள் வேணும்னா வேறு வேறு கலர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த டார்க் பீச் கலர் சில்க் த்ரெட்டில் சிக்ஸ் ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ த்ரீயாக எடுத்து அதை டபுளாக போட்டிருக்கேன் விச் மீன்ஸ் சிக்ஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் ஸோ சிக்ஸ் ஸ்ட்ராண்ட்ஸில் நான் த்ரெட் எடுத்து இதை வந்து நான் வந்து லேசி இடை ஸ்டி ஸ்டிச் வச்சு ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் போட போகிறேன் அந்த ஃப்ளார் அந்த டிசைன் அந்த சாரி அந்த பட்டர்ஃப்ளை குட்ட கொடுத்துருக்க டிசைனையே ஒரு ஃப்ளார் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த டிசைனே அப்படி தான் இருக்குது ஸோ இந்த ஒரு ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் வந்து லேசி டேஸி வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ இதையே வந்து ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம் ஸோ அதாவது ஒரு இடத்துலேருந்து நம்ம நீடில் எடுக்கிறோம் எடுத்துட்டு அந்த இடத்துலையே நம்ம நீடில் பியாஸ் பண்ணி உள்ளே விடுறோம் தென் ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் மேலே எடுக்கிறோம் அப்புறம் இந்த த்ரெட்டை நம்ம ஃபுல்லாக அந்த நீடில் சுற்றி ரைட் சைடில் எடுத்துக்கிட்டு எகெயின் இந்த நீடில் அப்படியே நம்ம இப்போ தான் வெளியில் எடுக்கிறோம் அது வரைக்கும் அந்த கிளாத்தில் தான் அந்த நாட்டில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வெளியில் எடுத்து எங்கே நம்ம வெளியில் எடுத்தோமோ அதே ப்ளேஸில் திரும்பவும் அந்த நீடில் குத்தி உள்ள விட்டுறோம் ஸோ இதுதான் லேசி டைசி ஸ்டிச் ஒன்லி இந்த லேசி டைசி ஸ்டிச் வச்சு தான் நம்ம இந்த ஃபுல் பட்டர்ஃப்ளை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு ஸ்டிச் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு ஃபுல் அந்த பட்டர்ஃப்ளையோட பாடி பாட்டை நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இந்த டிசைன் மட்டும் வந்து பண்ணி ேஸ் எங்கெங்கே இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வருது எங்கெங்க இந்த ஷேப் வருது அந்த லைன்ஸ் இல்லை இந்த பக்கம் வருதுன்னு கரெக்டாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இந்த டிசைன் அவுட்புட் வந்துடும் இது நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கலர் பீச் கலர் அந்த டார்க் பீச் கலர் மட்டும் வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கலர்ஸ் அது ஒரு அதோட பாடி பார்ட்டு கீழே மட்டும் இதுக்கு செப்பரேட் கலராக கொடுக்கலாம் மேலே இருக்கு பார்ட் இல்லையா அந்த விங்ஸ் மாதிரி வருது அந்த இடத்துக்கு நீங்கள் தனியாக இன்னொரு கலர்ஸ் கொடுக்கலாம் பொதுவாகவே இந்த கேரளா சாரீ வந்து மெரூன் க்ரீன் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஆப்டாக இருக்கும் ஆரஞ்ச் கலர்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நான் வந்து இந்த சாரிக்கு வந்து இது வரைக்கும் நான் வேறு கலர்ஸ் போட்டுட்டு இருந்தேன் ஆல்டர்னேட்டாக எந்த கலர் போட்டாலும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கேன் ஸோ இனி வந்து இதுக்காக நான் பர்டிகுலராக மிரர் புக்கு வச்சு ஒரு பிளவுஸ் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த சாரியை நான் மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க்கை நான் பண்ணுறேன் ஸோ இந்த பீச் கலர் சில்க்கு நல்ல ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த பிளவுஸ் வந்து ரொம்ப மேட்ச் ஆகும் ஸோ இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேரளா சாரி மேக்வர்க் மேக்ஓவர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கோட லிங்கும் கொடுக்குறேன் அது வந்து நீங்கள் அது பெயிண்டிங் ஒர்க் இன்க்ளூட் பண்ணி வரும் ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒரு கதக் டான்ஸரோட ஃபேஸ் பார்த்திங்கல்ல ஸோ இதுதான் கண்டிப்பாக பாருங்கள் அதையும் விசிட் பண்ணிடுங்க ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்கு கண்டினியூ பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம இதே மாதிரி இந்த லேசி டேஸி ஸ்டிச்சை வந்து அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எங்கெல்லாம் நம்ம இந்த ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்கோமோ அதே அந்த ஃப்ளாரை வச்சு கம்ப்ளீட் பண்ணி நம்ம இந்த பட்டர்ஃப்ளையை முடிச்சிட்றோம் ஸோ இது வந்து சேம் நான் சொன்ன மாதிரி சேம் த்ரெட்டை வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் நான் இப்போ இந்த அங்கங்கேயா ஒரு குட்டி குட்டி லீஃப் மாதிரி டிசைன் அதுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் அவுட்புட் ஃபுல்லாக அந்த பீச் கலர் எனக்கு கொஞ்சம் க்ரீன் இனி நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாடி பார்ட் இருக்கு இல்லையா அதை டிசைன் பண்ண போகிறேன் நான் வந்து ப்ளூ கலரில் சில்க் ரெட் எடுத்திருக்கேன் டார்க் ப்ளூ இருக்கு இல்லையா அந்த கலரில் எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து அந்த பாடி பார்ட்டில் நான் கொடுக்குறேன் பாருங்க இதுக்கு நான் சாட்டன் ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்கு அது என்னன்னா லோடட் சாட்டன் ஸ்டிச் எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சட்டன் ஸ்டிச்னா நார்மலாக ஃபில்லிங் வரும் இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்போஸ்டு சாட்டன் ஸ்டிச் நான் பண்ணுறேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நடுவில் பாருங்க லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன் போட்டுட்டு இனி என்ன பண்ணுறேன்னா வந்து நம்ம ஹாரிசனலாக போடக்கு முன்னாடி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி நம்ம சாட்டன் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம் ஃபர்ஸ்ட் லாங்காக ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுறோம் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்டிச்சை நம்ம வந்து கவர் பண்ணி எடுக்கிறோம் ஓகே நான் சொன்னது மாதிரி நம்ம சிக்ஸ் டென்ஸில் த்ரெட் எடுத்திருக்கோம் இல்லையா இது வந்து நம்ம திக்காக எடுக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த நிறைய அந்த இடத்துல பாடி கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவே லைட்டான ஒரு வெறும் ஃப்ளாட்டாக நீங்கள் பண்ணணுன்னா கூட இந்த நம்ம வேர்ட்டிகலாக ஒரு லாங் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்டிச்சஸ் அந்த ஸ்டிச் நீங்கள் கொடுக்காமல் பண்ணலாம் இப்போ நம்ம இதுக்கு நான் வந்து த்ரெட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஜர்தூசி ஒர்க் பண்ணுனா கூட பண்ணிக்கலாம் எனக்கு இந்த காட்டன் சாரீ அவ்வளோவா நம்ம மற்ற மாதிரி மெட்டல் ஒர்க் ரொம்ப வேண்டாங்கிறதுனால தான் ஜர்தூசிய நான் அவாய்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வேணால் ஜர்தூசி கூட கொடுத்துருக்கலாம் இது நார்மல் சாரீ இல்லாமல் காட்டன் சாரியில் நீங்கள் திக் காட்டன் சாரிலாம் பண்ணுறது இருந்தால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இது நான் லைட்டாக இருந்தால் தான் த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ப்ளூ கலரில் நான் வந்து இந்த மாதிரி பாடியை பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுறேன் அந்த அதோட அந்த பட்டர்ஃப்ளையோட பாடி பார்ட் இருக்குதுலேயே அதை நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன் இப்போ இது மாதிரி நான் அந்த பாடி பார்ட்டாக ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லை அந்த பிலோ பார்ட் டாப்புன்னு ரெண்டுக்குமே இதே மாதிரி நான் லோடட ஆட்டு கொடுத்து முடிச்சிருக்கேன் இந்த ஐ பார்ட்டுக்கு நான் ஃப்ரெண்ட் நோட் வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ஃப்ளாருக்கு நம்ம கொடுத்த மாதிரி இனி அந்த பட்டர்ஃப்ளையோட ஆண்டனா அந்த ஆண்டனாவுக்கு ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதில் இந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மட்டும் ரெண்டு ஆண்டனாவுக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் நான் இந்த லேசி டேஸி ஸ்டிச் பண்ணுறேன் நம்ம இந்த ஃப்ளாருக்கு போட்டோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த லேசி டேசி ஸ்டிச் வச்சு நான் ஸ்டார்டிங் போடுறேன் அதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் நான் பார்த்திங்கன்னா இது மாதிரி போட்டு விட்றேன் இனி அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் பண்ணுறேன்னா ஸ்டெம் ஸ்டிச் விடுவேன் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஆண்டினாவுக்கும் அந்த ஸ்டார்டிங் பார்ட் அதாவது அந்த ஆண்டினா அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் தூக்கறலாம் இருக்கும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி காட்டுறதுக்காக அதை வந்து நான் லேசி ரேஜி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த லைன் அப்படியே கண்டினியூ பண்ணுறது எப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னா நம்ம பியர்ஸ் பண்ணி நீட்டில் வெளியில் எடுக்கிறோமா வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டு திரும்பவும் அதை ஸ்டிச் பண்ணி உள்ளே விடுறோம் இப்போ உள்ளே விடும்போது என்ன பண்ணோம் ஃபுல்லாக விட மாட்டோம் அந்த பா அதுக்கு முடித்ததுக்கு முன்னாடியே அதாவது நம்ம குத்துறதுக்கு மேலேயே அந்த நீடில் வெளியில் எடுத்துடுறோம் இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணி எடுக்கிறோம் இப்போ நம்ம ஃபுல் த்ரெட் எடுத்துவிட்டோமோ இனி திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நூலை ஊசியை உள்ளே விட்டு பாதியில் அதாவது ஏற்கனவே ஸ்டிச் நூல் வெளியில் வந்துருக்கிறதுக்கு கீழே பாதியில் திரும்பவும் அந்த நீரில் அப்படியே நம்ம வெளியில் எடுக்கிறோம் ஸோ இதே மாதிரி தான் பண்ணுறதும் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக அந்த ஆண்ட்னாவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறோம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ரெண்டு ஆண்டனா இருக்கலையா ரெண்டுக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ இதே மாதிரி இங்கே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லேசி ரேஸி ஸ்டிச் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் அந்த ரைட் சைடில் உள்ள ஆண்டனா முடிக்கும்போது நம்ம லேசி ரேசி ஸ்டிச் போட்டு லாஸ்ட் லைண்டில் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ பாக்கி உள்ளதெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இதுக்கும் சேம் நான் சிக்ஸ் ரன்ஸ் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் கோல்டன் கலரில் ஆனால் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த த்ரெட் முடிச்சதுக்கு இந்த ஸ்டிச் முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும் இப்போ அந்த பாடிலேருந்து போகிற விங்ஸும் வந்து நம்ம நார்மல் ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கேன் இனி நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா சின்ன சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு சுகர் பீட்ஸ் வந்து ஜீரோ சைஸ் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் நான் ஸ்கேட்டர் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதுதாங்க அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் எடுத்தா போதும் நம்ம சாரீஸை நம்மளே மேக்ஓர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற சாரீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நான் நம்ம ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்மார்ட் கேப்சர்ஸ் லிங்க கிளிக் பண்ணுங்க கீழே லிங்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க நம்ம ஓல்ட் வீடியோஸும் பாருங்கள் எம்ப்ராய்ட் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்